அர்ஜுன் சம்பத் அவர்களை பாதுகாப்போடு காவல்துறை அழைத்து சென்றிருப்பது என்பது இங்க இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்களாக தமிழ்நாடு அரசுக்கு களங்கம் விளைவிக்கின்ற வகையில் ஒரு ஆர்எஸ்எஸ் காவல்துறையைப் போல அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பது வெட்கக்கடான செயல். இதில் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் திட்டமிட்டு இதை நடத்தியிருக்கிறார்கள். இப்போ எனக்கு கூட வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து காயம் முழுக்க அப்படியே நான் ஏறேன் பிடிச்சி அப்படியே தள்ளி போனால் அப்படியே நான் போயிடுறேன். எனக்கு முதுகு தண்டு எல்லா பகுதியிலையும் காயம். அதனால் இது வந்து திட்டமிட்ட ஒரு அந்த நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல் ஆர்எஸ்எஸ் மனநிலையில் உள்ள காவல்துறையினர் சிலர் வந்து இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறாங்க. இதை நாங்கள் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. சீல்டு கவர் பண்ணு.
பிறக்கும்போது நான் இந்துவாக பிறந்தேன் ஆனால் சாகும்போது ஒருபோதும் இந்துவாக சாக மாட்டேன் என்று சொன்ன புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 10 லட்சம் மக்களோடு இந்து மதத்திலிருந்து விலகி பௌத்தம் தழுவினார் அதில் குறிப்பிட வேண்டியது இந்து மதத்திலிருந்து விலகியிருக்கிறார் என்பதுதான் அதற்கு மிக முக்கியமான செய்தி அப்படிப்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு மீண்டும் இந்துமயப்படுத்துகின்ற முயற்சியை அல்லது மீண்டும் சனாதனப்படுத்தும் முயற்சியை இந்து மக்கள் கட்சி சேர்ந்த அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் முயற்சிக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய நினைவு நாளான இன்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு காவி உடையும் நெற்றியிலே பட்டையும் போட்டு அவர்கள் வந்து போட்டியிருப்பது என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்துகின்ற ஒரு அருவறுக்கத்தக்க செயலாகும் அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு அர்ஜுன் சம்பத் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய மணிமண்டபத்திற்கு அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வருவதாக நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று வந்திருக்கிறார்கள் 5:30 6 மணிக்குள் அவர் வந்து அனுமதிக்கலாம் என்று நீதிமன்றம் வரையறுத்திருக்கிறது அதில் குறிப்பிட வேண்டியது அவர் எந்த விதமான இந்து மத அடையாளத்தோடு அதாவது காவியோ அல்லது காவி துண்டோ வேறு விதமான முழக்கங்களோ போடக்கூடாது என்று நீதிமன்றம் வழிகாட்டியிருக்கிறது ஆனால் அதையெல்லாம் மீறி காவல்துறை அதே அடையாளத்தோடு அழைத்து சென்றிருப்பது என்பது நீதிமன்ற அவமதிப்பாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் புரட்சியாளர் அம்பேத்கரை அவமானப்படுத்துகின்ற ஒரு பேர்வழியை ஒரு குற்றவாளியை பாதுகாத்து அவரை அழைத்து சென்றிருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்கள் சென்னையிலே புகார் கொடுத்திருக்கிறார்கள் ஆன்லைனிலும் புகார் கொடுத்திருக்கிறார் அதே போல் கும்பகோணத்திலும் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோரட்டியை ஒட்டிய குருமூர்த்தி என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதுவரை அந்த அச்சக அதிபர் கைது செய்யப்படவில்லை அந்த அச்சகமும் இன்னமும் சீல் வைக்கப்படவில்லை ஆனால் அதில் மிக முக்கியமான குற்றவாளியாக இருக்கக்கூடிய அர்ஜுன் சம்பத் அவர்களை பாதுகாப்போடு காவல்துறை அழைத்து சென்றிருப்பது என்பது இங்கே இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆதரவாளர்களாக தமிழ்நாடு அரசுக்கு களங்கம் விளைவிக்கின்ற வகையில் திமுக அரசுக்கு கெட்ட பெயரை உருவாக்கின்ற வகையில் ஒரு ஆர்எஸ்எஸ் காவல்துறையைப் போல அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பது வெக்கக்கடான செயல் நாங்கள் ஜனநாயக முறைப்படி எதிர்ப்பு தெரிவிக்க அங்கே கூறியிருந்தோம் ஆனால் எங்களை அடித்து அவர்கள் வந்து வாகனத்தில் ஏற்றி கைது செய்திருக்கிறார்கள்
பலருக்கு காயம், பலர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது முக்கியமான தோழர்கள் பாலசிங்கம், வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லோருமே இருந்து இதை வந்து நாங்கள் வந்து ஒரு அமைதியான முறையில் தான் வழிநடத்தி வருகிறோம். ஆனால் காவல்துறையினர் வேண்டுமென்றே திட்டமிட்டு இதை ஒரு வன்முறையாக்க வேண்டும், இந்த அரசு கெட்ட பேரை உருவாக்குகின்ற வகையில் இதை வேகப்படுத்தியிருக்கிறார்கள். இதை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறோம். முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கும் இதை கொண்டு செல்வோம். அதாவது எப்படி வந்து கோயிலுக்குள்ளே எல்லா சாதியினரும் போகலாம் அப்படின்ட்டு போராட்டம் நடக்கிறதோ அதே போல தானே அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர் தானே, யார் வேணாலும் வந்து மாலை போட்டு போகலாம். இதில் என்ன பிரச்சனை இருக்குது? ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர்களை உள்ளே கூட அனுமதிக்கக்கூடாது அப்படின்றத பதிவு செய்கிறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க? அதாவது நீங்கள் சொன்னது சரிதான், அதாவது பொதுவான தலைவர் தான், அதில் எந்த மாற்றம் இல்லை. இந்து மதத்திலிருந்து வெளியேறியவர், அந்த இந்து மதம் அடையாளமே இருக்கக்கூடாது என்று சொல்லி 22 உறுதிமொழி ஏற்றுக்கொண்டவர். பிரம்மா விஷ்ணு போன்ற கடவுளை நான் வந்து வழிபட மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதே போல் வந்து மகாவிஷ்ணுடைய அவதாரம்தான் புத்தர் என்கின்ற திருப்பிவாதத்தை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அந்த மாதிரியான பரப்புரையை நான் முறியடிப்பேன் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த 22 உறுதிமொழியில் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உறுதிமொழி ஏற்று இந்து மதத்திலிருந்து வெளியேறி, இந்து மதம் ஒரு அருவறுப்பானது, இந்து மதம் தீண்டாமையை கடைபிடிக்கிறது, வர்ணாசிரமத்தை கடைபிடிக்கிறது, அது வந்து சனாதனத்தை நிலைநிறுத்த துடிக்கிறது என்று சொல்லிவிட்டு வெளியேறிய புரட்சியாளர் அம்பேத்கரை அதே சனாதனவாதிகள் அதை இந்துமயப்படுத்த முயற்சி செய்வதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். அவருக்கு வந்து மாலை போடுறதை நாங்கள் எதிர்க்கல. இந்த மாதிரியான வந்து ஒரு செயல்பாட்டை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்காக, அவரை வந்து இந்துமயப்படுத்துவதற்காக முயற்சி செய்கிறார்கள், தொடர்ச்சியாக அதை தான் செஞ்சிட்ருக்கிறாங்க. அதை விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டில் நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். ஆகவே அவர் அம்பேத்கருக்கு வந்து மாலை போடுறதை வந்து யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. அவரை வந்து அடையாளம் மாற்ற முயற்சிக்கிறார்கள் என்கின்ற அந்த சதியை மக்களிடையே அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகள் இருக்குது என்கிற அடிப்படையில் நம்ம வந்து அதை காவல்துறை உங்களையும் உங்கள் கட்சியினரையும் ரொம்ப கடுமையாக பிளான் பண்ணி தாக்கியிருக்காங்களா, இல்லை அந்த சூழல் அப்படி தானே இருந்துச்சு, என்ன நடந்துச்சு? இல்லை, இது வந்து நீங்கள் சொன்னது போல் வந்து திட்டமிட்டு அவர்கள் வந்து அவர் அந்த அர்ஜுன் சம்பத்துக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு அவ்வளவு கடுமையாக கொண்டு போகிறார்கள். நாங்கள் இருக்கின்ற தோழர்களை அவர்கள் திட்டமிட்டு, அதாவது வந்து இதில் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் திட்டமிட்டு இதை நடத்தியிருக்கிறார்கள். இப்போ எனக்கு கூட வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து காயம் முழுக்க அப்படியே நான் ஏறேன், பிடிச்சி அப்படியே தள்ளி போனால் அப்படியே நான் அப்படின்னா எனக்கு முதுகு தண்டு எல்லா பகுதியிலையும் காயம். அப்போ இது வந்து நான் இருந்து நாங்கள் தான் வழி நடத்துகிறோம், எங்களவே தாக்குறாங்கன்னா அப்படி யார்கிட்ட வந்து நீங்கள் வந்து அவங்க வந்து பேசுவாங்க? அதனால் இது வந்து திட்டமிட்ட ஒரு வேண்டுமென்றே அந்த நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல் ஆர்எஸ்எஸ் மனநிலையில் உள்ள காவல்துறையினர் எல்லோரும் நாம் வந்து சொல்லலை, அதில் இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளில் சிலர் வந்து இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறாங்க, இதை நாங்கள் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா காவல்துறையினர் வந்து நாங்கள் அவனுக்கு அவ்வளோ காவல்துறை இருக்கிறாங்க, பாதுகாப்பு அவனுக்கு கொடுத்து போயிட்டுருக்குறாங்க, நாங்கள் அமைதியான முறையில் தான் நாங்கள் முழக்கம் போடுறோம். அதை வந்து அதை கூட முழக்கம் போட விடக்கூடாது என்பதற்காக அடித்து எல்லோரையும் அடிச்சிருக்கிறாங்க. இவரும் சாதாரண முறையில் இதை நாங்கள் வந்து பெரிதுபடுத்துவோம். காவல்துறையினருடைய இந்த போக்கு வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. மனித உரிமை ஆணையத்துக்கும் நாங்கள் இதை கொடுத்து சொல்லுவோம். இப்போ விசிகாவினரை வந்து குறிப்பாக அவங்களுடைய பிறப்புறுப்பில் கையை வச்சு குடும்பப்படுத்தினதாக ஒரு சில தோழர்கள்லாம் சொன்னாங்க, அப்படி நடந்துச்சா? இல்லை, அப்படி தோழர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இந்த இருக்கிறாங்க, அவங்ககிட்ட நீங்கள் கேளுங்க. கண்ணாமண்ணான் வந்து தாக்கு எனக்கு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது லத்தியை வச்சு வயிற்றில் ஊற்றுறாங்க, இந்த மாதிரியான போக்கு வந்து இருக்குது. காலால் எட்டி உழைச்சிருக்கிறாங்க, பேசிகிட்டு இருக்கும் காலால் கால் வந்து உள்ள வருது. இதெல்லாம் என்ன ஒரு அநாகரிகமாக காவல்துறையினர் வந்து இதெல்லாமா வந்து காவல்துறையில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க? நீங்கள் லத்தி சார்ஜ் பண்ணுறது பண்ணுங்கள், இல்லை நீங்கள் வந்து நேருக்கு நேராக துப்பாக்கிகளை சுடுங்க, அதை பற்றி நாங்கள் வந்து அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் இப்படியே வந்து ஒரு மோசமான ஒரு ரவுடீசம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், காவல்துறையினர் இன்னமும் வந்து ஒரு ரவுடீசத்தை வந்து அவங்க விடலை அப்படிங்கிறத நாங்கள் வந்து இவர் வந்து நான் அம்பேத்கர் மணிமண்டபத்துக்கு செல்லும் பொழுது எனக்கு உரிய பாதுகாப்பு வேணும்னு தான் நீதிமன்றத்தை இவர் அணுகிறார். அப்படி அணுகி அவர் கேட்கும் பொழுது இவர் இவரை சார்ந்த இந்து மக்கள் கட்சி டாக்டர் அம்பேத்கருக்கு அவரை இழிவுபடுத்துகிற விதமாக, அவரை அவமதிக்கிற விதமாக அவருக்கு காவி உடையை போட்டு, நெற்றியில் பட்டையை போட்டு, குங்குமத்தை போட்டு அவரை இழிவுபடுத்தியிருக்கிற இந்த செயலை நீதிமன்றத்திலே அரசு தரப்பு வழக்கறிஞர் எடுத்து சொல்கிறார்.
ஆகவே இவர்கள் வந்து திட்டமிட்டு அம்பேத்கரை அவமதித்து சுவரொட்டிகள் ஒட்டியிருக்கிறார்கள். இவர்கள் சென்றால் அங்கே வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிறது. இருந்தாலும் நீதிமன்றம் அவரை அனுமதிக்கிறது. அந்த அனுமதி கூட இன்று மாலை அதாவது 5:30 to 6 PM அந்த 15 நிமிடத்திற்குள் வந்து மணிமண்டபத்துக்குள்ளே போகலாம். அப்படி போகும்பொழுது அப்படியே அவர்களே கூட்டு வராங்க, அவங்க வாகனத்திலே கூட்டு வராங்க. அதனால் இது முழுக்க முழுக்க உயர்நீதி சென்னை உயர்நீதிமன்றத்தை அவமதித்த செயல். அர்ஜுன் சம்பத்தும் அவமதித்திருக்கிறார், அவருக்கு துணை போன காவல்துறையும் அவமதித்திருக்கிறது. ஆகவே சென்னை உயர்நீதிமன்றம் சுவமோட்டவாக தானாக முன்வந்து அவர் மீதும் அதாவது அர்ஜுன் சம்பத் மீதும் தமிழகத்தினுடைய சென்னை டிசி ஜேசி உள்ளிட்ட அதிகாரிகள் மீதும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தானாக முன்வந்து எடுத்து அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அடுத்த கட்டமாக இப்போ இன்னைக்கு உங்களை கைது பண்ணியிருக்கிறாங்க, பலரை தாக்கியிருக்கிறார்கள், ரத்த காயம் ஆகியிருக்கிறது, மருத்துவமனையில் ஒரு சில பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க, மூச்சுத்திணறலால் பாதிக்கப்பட்டவங்களா இருக்காங்க. இப்போ காவல்துறை செய்திருக்கக்கூடிய விஷயத்துக்கு ஏதாச்சும் விடுதலை சிறுத்தைகளுக்கு சேர்ந்து எதிராக புகார்கள் ஏதாச்சும் கொடுக்க போகிறீங்களா? எப்படி? நிச்சயமா நாங்கள் ஏற்கனவே அர்ஜுன் சம்பத் மீது வந்து புகார் கொடுத்துருக்குறோம். ஒன்று வந்து சென்னை பட்டணப்பாக்கம் காவல் நிலையத்தில் இ5 காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்குறோம். அவர் வந்து டாக்டர் அம்பேத்கர் அவமதிச்சிருக்கிறாரு, இந்துத்துவ அடையாளங்களை அவருக்கு இட்டு அவரை இழிவுபடுத்தியிருக்காரு, அவர் மேலே கைது பண்ணணும், நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் வந்து புகார் கொடுத்துருக்குறோம். அதேபோல் காவல்துறை அமைதியாக ஜனநாயக முறைப்படி அவர் வந்து நீதிமன்றம் சொன்ன மாதிரி வந்திருந்தால் நாங்கள் வந்து கோஷம் போட்டிருக்க மாட்டோம், நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க மாட்டோம். அவர் நீதிமன்றத்தை வந்து கொடுத்திருக்கிற நிபந்தனைகளை மீறி வந்தார், காவி துண்டு போட்டு வந்தார், நீதிமன்றத்தை அவமதித்து வந்தார். அதனால தான் நாங்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டோம். எங்கள் போராட்டம் ஜனநாயகபூர்வமானது, அமைதியானது. எங்கள் அமைதியான போராட்டத்தில் ஜனநாயக போராட்டத்தை அனுமதிக்காமல் எங்களை அடித்து துன்புறுத்தி இன்னும் பிறப்புறுப்பு அந்த வந்து அந்த பிறப்புறுப்பில் கை வைத்து அந்த உயிர் நாடு என்று சொல்லக்கூடிய அந்த உறுப்புகளை எல்லாம் கசக்கி எங்களை மிக மோசமாக காவல்துறை தாக்கியிருக்கிறது. இந்த காவல்துறை மீது இதனால் பலர் மூர்ச்சி அடைந்திருக்கிறார்கள், காயம் பெற்றிருக்கிறார்கள். ஆகவே இந்த காவல்துறையினுடைய வன்முறைக்கு எதிராக நாங்கள் புகார் கொடுப்போம், மனித உரிமை ஆணையத்தையும் நாடுவோம், அதே போல் சென்னை உயர்நீதிமன்றத்தையும் நாடுவோம். எங்களை அவதூறாகவும் பேசினார்கள் சில காவல்துறையினர், சாதியை குறிப்பிட்டு அவதூறாகவும் பேசினார்கள். அவர்கள் யார் என்று எங்களுக்கு தெரியாது, ஆனால் அங்கே எடுக்கப்பட்ட வீடியோக்களில் அது நிச்சயமாக பதிவாகி இருக்கும் என்று நம்புகிறோம். ஆகவே அவர்கள் மீது உரிய வகையிலே வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் கொடுப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி நீதிமன்றத்தினுடைய அனுமதி பெற்று உள்ளே வராருங்க, வரும்போதே வந்து என்னன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரர்களும் இன்னும் ஒரு சிலரும் என்ன பண்ணுறாங்க, வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கோஷம் எழுப்புறாங்க. அவங்க வந்தது உடனே வரும்போதே வந்து வாட்டர் கேன்களையும் செருப்புகளையும் தூக்கி அடிக்கிறது எப்படி சரியாக இருக்கும்? இல்லை, அவர் வந்து நீதிமன்றத்தை அவமதித்து வர்றவரை நாங்கள் ஏன் அவமதிக்கக்கூடாது? அம்பேத்கரை அவமதித்தவரை நாங்கள் ஏன் அவமதிக்கக்கூடாது? அவர் அம்பேத்கரை அவமதித்து விட்டு திட்டமிட்டு வன்முறையை தூண்ட வேண்டும் என்று வருகிறார். நான் தான் சொல்கிறேன்னே, அதை நீதிமன்றம் அப்படியுமே அவருக்கு அனுமதி கொடுத்துருக்குது. அந்த நீதிமன்றத்தினுடைய நிபந்தனைகளை மீறி வரும் பொழுது எங்களுடைய தோழர்கள் வந்து கோவப்பட்டு சில விஷயங்களை வந்து வீசுகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மாஸ் சைக்காலஜியில் தவிர்க்க முடியாதது. ஆகவே வந்து நாங்கள் முன்னணி தோழர்கள் வந்து நாங்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி தான் நாங்கள் வச்சோம், கட்டுப்படுத்தி தான் போராட்டம் நடத்தினோம். ஆகவே வந்து அது ஒரு பெரிய ஒரு குற்றம் கிடையாது. நீதிமன்றத்தை அவமதித்து திட்டமிட்டு வன்முறை ஏற்படுத்த வேண்டும் என்ற கெட்ட நோக்கத்தோடு, இங்கே மோதலை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் வந்து அனைத்து அடையாளங்களையும் வந்து அணிஞ்சிக்கிட்டு வராரு. அதை தான் காவல்துறை தடுத்திருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்திருக்காது. இது முழுக்க முழுக்க காவல்துறையினுடைய மெத்தன போக்கு. காவல்துறையை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறோம். காவல்துறை மீதும் அர்ஜுன் சம்பத் மீதும் நிச்சயமாக சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம்.